எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கத்திரிக்காயை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹைதராபாதி ஸ்டைல் டிஷ் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது பேரு பகாரா பைங்கன். இந்த டிஷ் வந்து நீங்க பிரியாணி இல்லைனா புலாவ் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்லைனா தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். மசாலா அரைக்கிறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸை வறுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை போடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடாயிலிருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கசகசா போடுங்க. உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். கசகசா சேர்க்காமல் அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து நான் 2 டேபிள்ஸ்பூன் கொப்பரை தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கலனா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாக அரைங்க. அரைச்ச மசாலாவை எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் கத்திரிக்காயை நாலாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு. எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அதிலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடுங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 10 கத்திரிக்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை அப்பப்போ திருப்பி விடுங்க, அப்போ எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். கத்திரிக்காய் 90% வெந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. வெங்காயத்தை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கலர் மாறிடுச்சு. இதை எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. வெங்காயம் நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சா நல்லாயிருக்கும். வெங்காயம் பேஸ்ட் ஸ்மூத்தாக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. பகாரா பைங்கன் பண்ணுறதுக்கு நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு, கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து அரைச்ச வெங்காயத்தை போட்டு கலந்து விடுங்க. வெங்காயம் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் தெரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அரைச்ச தேங்காய் வேர்க்கடலை மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் நான் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதில் 1/4 கப் புளி தண்ணி ஊற்றுங்க. இது வந்து டிஷ்ஷுக்கு ஒரு லைட்டான புளிப்போட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் மெதுவாக ஃப்ரை பண்ண கத்திரிக்காயை சேருங்க.
கடாயை மூடி வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து கிரேவி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருக்கு. கடைசியாக நான் கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகாய் அப்புறம் நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். ரொம்பவே சிம்பிளான பெகாரா பேங்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணியோட சர்வ் பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணியோட வீடியோ ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். பகாரா பேங்கன் பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது, இப்போவே சாப்பிட போல இருக்குது. கத்திரிக்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் மார்க்கெட் போய் கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.